ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தெக்கத்தி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏலக்காய் மாலை கட்டுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ஏன்னா சரியாக சுற்றுறது தெரியலன்னு சொல்கிறீங்க, அதனால் திருப்பி ஒரு தடவை நான் சொல்கிறேன் எப்படி சுற்றுறது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி சணல் எடுத்து அந்த சணலை வந்து உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சணல் எடுத்துக்காங்க. எத்தனை சரம் தேவையோ அத்தனை அளவுக்கு எடுத்து நூலை வச்சு இப்படி கட்டிக்காங்க, இப்படி சுற்றி எடுத்துக்காங்க, நூலை வச்சு இப்படி சுற்றி எடுத்துக்காங்க. அப்புறம் நான் ஏலக்காவையும் கோர்த்து வச்சுருக்கேன், எப்படி கோர்க்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி கோர்த்துக்காங்க. இப்படி கோர்த்துட்டு ஏலக்காய் அந்த இதை வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்காங்க, டைட்டாக போடுங்க முடிச்சு. முடிச்சு போட்டுட்டு நல்லா பாருங்கள் எப்படின்னு, இப்படி இந்த மாதிரி காயை ஏலக்காய் இப்படி நல்லா எடுத்து விட்டு எடுத்து விட்டு சுற்றுங்க. அப்படி இப்படியே சுத்திட்டு வாங்க. சணல் தெரியாம, சணல் நம்ம சுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்றது தெரியாம நல்லா சுத்துங்க. சுத்தும் போது டைட்டாக சுத்துங்க, தள்ளி விட்டு தள்ளி விட்டு சுத்துங்க. நல்லா அப்படி டைட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு டை மாலை நல்லா பார்க்க அழகாக இருக்கும். நல்லா தள்ளி விட்டுருங்க, அப்போ தான் மாலை பார்க்க அப்படியே சூப்பராக இருக்கும். இப்படியே சுற்றிட்டே வரணும். சுற்றிட்டு இது பத்தலைன்னா அடுத்ததாக ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்க எப்படி இருக்குன்னு.
எவ்வளவு தள்ளி விடுறீங்களோ அந்த அளவுக்கு அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்படியே சுற்றி முடிச்சுட்டு நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுருங்க. நல்லா இழுத்து முடிச்சு போடுங்க. இந்த நூல் ஒன்றும் ஆகாது. நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து நல்லா முடிச்சு போட்டுருங்க. அப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஃப்ளவர் எப்படி போடுறதுன்னு என்னோட சேனலில் போட்டிருக்கேன். அப்படி தானே எல்லோரும் கேட்குறீங்க, எப்படி இப்போ இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு. இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இப்படி ஒரு நாட் போட்டு இந்த இது மாதிரி கடையில் ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்குது, அது வாங்கிக்காங்க. வாங்கிட்டு டைட் பண்ணிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அப்படியே சுற்றிட்டே வாங்க. சுற்றும் போது ஒரு தடவை தள்ளி விட்டுருங்க. இப்படியே சுற்றிட்டே இருந்தால் அழகாக ஃப்ளவர் வந்து ஃப்ளவர் ரெடி ஆகிடும்.
இப்படி முடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு போட்டுட்டு ஊசியில் நூலை கோர்த்து ஊசியில் நூலை கோர்த்துட்டு இந்த சின்ன ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே விட்டுட்டு ஒரு ஒரு பக்கம் எல்லா சைடுமே வந்து உள்ளே விட்டு விட்டு எடுக்கணும் டைட்டாக. முடிச்சப்புறம் பின்னாடி திரும்பி டைட்டாக முடிச்சு போட்டுருவோம். முடிச்சு போட்டுட்டு இப்படி பின்னாடி இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணவே வெளியே வந்துடும் பாருங்கள். இப்போ பூ ரெடி ஆயிடுச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் ரெண்டு இது ரோல் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த சைடு வச்சு ஊசியில் நூலை கோர்த்துட்டு இப்படி எடுக்கணும். இந்த இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பியுமே நம்ம இங்கே திருப்பி அந்த நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ தான் நல்லா க்ரீப்பாக இருக்கும். நல்லா இழுத்துருங்க.
நல்லா இழுத்துட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டுருணும். ரெண்டு நுழையுமே நல்லா இழுத்துட்டு இப்போ நான் ரெண்டு சைடுமே செஞ்சிட்டேன் பாருங்க. இப்போ இந்த ரெண்டையும் கீழே ஜாயின் பண்ணணும். மேலே வந்து இந்த ஃப்ளவர் வச்சு இதை ஜாயின் பண்ணணும். இப்போ கீழே ஜாயின் பண்ணிட்டேன், மேலேயும் ஜாயின் பண்ணிட்டேன். மேலே வந்து பால் வச்சுருக்கேன். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ கீழே வந்து குஞ்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஊசியில் நூலை கோர்த்துக்காங்க. கோர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்காங்க. எடுத்து அதை இப்படி முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு உள்ள நூலை இப்படி பூ மாதிரி செஞ்சுக்காங்க. அடுத்து உள்ள நூலை கொடுத்துருங்க. அதுக்கடுத்து சின்ன பால், சின்ன மணி இருக்கும், இந்த சின்ன மணியும் ஒன்று கொடுத்துட்டு ஏலக்காவை இப்படி கோருங்க. அதுக்கடுத்து ஒரு மணி, அப்புறம் ஒரு ஏலக்காய். இப்படி கோர்க்கும்போது இந்த சின்ன ஊசியை எடுத்துக்காங்க. பெரிய ஊசியை எடுத்தால் இந்த மணியும் உடஞ்சிரும், ஏலக்காவும் நம்மளுக்கு அந்த உடஞ்சி உடஞ்சி வரும். சின்ன ஊசியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி மணி உடஞ்சிட்டே இருக்கும். நான் ஒரு 9 ஏலக்காய் கோர்த்துருக்கேன். லென்த் இருக்கணும். இப்படி 9 ஏலக்காய் கோர்த்துட்டேன். இது மாதிரி எல்லா பூவையும் இதே மாதிரி ஏலக்காய் கோர்த்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லாமே மொத்தமாக சரமாக போட்டு செஞ்சுட்டு இதை வந்து இதில் ஜாயின் பண்ணிடணும். முடிச்சு நல்லா டைட்டாக போடுங்க.
அப்புறம் உள்ளன இதே மாதிரி ஃப்ளவர் பண்ணி இந்த இடத்துல வச்சு இப்படி வச்சு தைச்சுக்கோங்க. இப்போ மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்னு. அழகான ஏலக்காய் மாலை ரெடி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஏலக்காய் வந்து பாருங்க எவ்வளோ க்ரீனாக இருக்கு பாருங்க, அந்த க்ரீன் ப்ளூ கோல்டன் கலர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இன்னொரு மாலையும் நான் தொடுத்துருக்கேன், அதையும் பாருங்க. இது நம்ம வியூவர்ஸ் தான் இந்த ரெண்டு மாலையுமே கேட்டிருந்தாங்க. இந்த க்ரீன் அண்டு எல்லோ வந்து க்ரீன் அண்டு ரெட்டு வந்து திருப்பூர்ல வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த க்ரீன் அண்டு ப்ளூ வந்து பாலக்காடுலேருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாலையில் வந்து நம்ம மேலே வந்து இந்த கோல்டன் கலர் இந்த கல் பச்ச பாலே வந்து நான் சின்னதாக இருந்துச்சு அதை வச்சுருக்கேன், அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, ரெண்டு மாலை ரொம்ப அழகாக இருக்கலாம். ஓகே, இந்த மாலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye.